லைன் இருக்குது. ஸோ இது வந்து பீட்ரூட் தான். இந்த டார்க் பிங்க் ஸ்ட்ராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாலே காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்த்தாலே செம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும், பார்க்கவே மைண்ட் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பீட்ரூட் வளர்த்திடணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதை தான் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த செடியும் எனக்கு ஒரு ட்ரை தான். என்னென்னா இது வந்து கேரட். நான் ஆல்ரெடி வந்து கேரட் எல்லாம் நல்லா வளர்த்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவும் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், டச் பண்ணி அந்த வீடியோவும் பாருங்கள். ஸோ கேரட் வளர்க்குறதுக்கு இப்படி ஒரு லாங்கான கண்டெய்னரில் வச்சுருக்கேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வருமா வராதான்னு பார்த்ததில் ஃபைனலி உள்ளே தோண்டி பார்த்ததில் கண்டிப்பாக கேரட் இருந்துச்சு. ஸோ அதை நினச்சி எனக்கு செம்ம ஹாப்பி. நெக்ஸ்ட் வந்து என்னோடய தோட்டத்தில் இருந்தது வந்து வெண்டைக்காய். ஸோ அடிப்படை காய்கறிகளான வந்து வெண்டைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாமே என்னோடய தோட்டத்தில் வந்து சம்மர் சீசன்லேயும் நான் வச்சுருந்தேன். ஸோ வெண்டைக்காயில் ரெண்டு டைப் ஆஃப் வெண்டைக்காய் வந்து நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து இந்த நாட்டு வெண்டைக்காய், இன்னொன்று வந்து நாட்டு வெண்டைக்காய் டைப்லேயே வந்து மலை வெண்டைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விதைகள்லாம் வந்து நம்மக்கிட்ட இங்கே கிடைக்கிறது கிடையாது. நான் வந்து ஒட்டஞ்சத்திரம் பரமேஸ்வரன் கிட்டேருந்து ஆர்டர் பண்ணி நான் வாங்கினேன். ஸோ இது வந்து மலை வெண்டைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட சைஸை பார்த்தாலே வேறு லெவலில் இருக்கும், ஒரு கை ஃபுல்லாக நிறைஞ்சிற அளவுக்கு சைஸில் வந்து இந்த வெண்டைக்காய் வந்து இருக்கும். ஸோ இது செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்தது இந்த குழம்புக்கு போடுறதுக்கு. சம்மர் சீசனில் இந்த கத்திரிக்காய் வெரைட்டி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான வெஜிடபிள்னு சொல்லலாம். ஏன்னா இதில் மொத்தமே நான் 4 செடி வச்சுருந்தேன். அவ்வளோ அழகான ஹார்வெஸ்ட், செம்மையாக இருந்தது. நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணது போக எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே நாங்கள் வந்து கொடுத்தோம். இதோடைய கலர் வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்கும். காலையில் எந்திச்சு வந்து பார்க்கும்போதே கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். ஒவ்வொரு காயும் நல்ல அழகாக குண்டு குண்டாக உருண்டை உருண்டையாக குண்டு கத்திரிக்காய் மாதிரி அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. ஸோ நானும் வளைச்சி வளைச்சி வீடியோ எடுத்திருந்தேன். ஒரே கொத்தில் 3 கத்திரிக்காய், 4 கத்திரிக்காய், 5 கத்திரிக்காய் வரைக்கும் வந்திருந்தது. மாடி தோட்டத்தில் திகட்ட திகட்ட காய்கறிகள் கொடுத்ததில் இந்த பீர்க்கங்காய் செடியும் ஒன்று. அவ்வளோ நிறைய காய் சம்மர் சீசன் ஃபுல்லாக. அடுத்து வந்து நான் ட்ரை பண்ணது வந்து புடலங்காய். புடலங்காயில் வந்து ரெண்டு வெரைட்டி நான் ட்ரை பண்ணேன். ஒன்று வந்து இந்த நீட்டு புடலங்காய். நீட்டு புடலங்காயில் வந்து ஃபஸ்ட்டு காயை வந்து நான் வந்து விதைக்கி விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் உள்ள காய்கறிகளை நம்ம பறித்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் வர காய்கறிகளெல்லாம் அப்படியே செடியிலே விட்டுட்டேன். அது நீட்டமாக வரணுங்கிறதுக்காக கீழே ஒரு கயிறு கட்டி ஒரு வெயிட் தொங்க விட்டுருந்தேன். ஸோ அது அப்படியே மாடிக்கும் ஏற்றி விட்டுட்டேன். ஸோ சூப்பராக படருது. கீழேயும் வந்து குண்டு புடலங்காவும் வச்சுருந்தேன். ஸோ அதுவும் நல்லாவே காய் கொடுத்துட்டு இருந்தது. சம்மர் சீசன்னாலே அடிக்கிற வெயிலுக்கு எவன்டா வளருவான் அப்படின்னு சொல்கிற கேஸில் வந்து நான் வளருவேண்டா அப்படின்னு வர்றது வந்து இந்த கார்ன் செடி தான், அதாவது மக்காச்சோளம் தான். எவ்வளோ வெயில்னாலும் பரவாயில்ல, திகட்ட திகட்ட வெயில்னாலும் பரவாயில்ல, நான் ஜம்முன்னு வளருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்மர் சீசனுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னால் அது வந்து இந்த மக்காச்சோளம் தான். செம்ம செழிப்பாக வளர்ந்துட்டுருக்குது. ஸோ நான் வந்து 2-3 பேட்சாக வந்து மக்காச்சோளத்தை போட்டிருந்தேன். ஸோ குட்டியாக ஒன்று வந்து இங்கே வளர்ந்துட்டுருக்குது, அம்மா பேட்ச் வந்து மேலே வளர்ந்துட்டுருக்காங்க. ஸோ இதோட ஹார்வெஸ்ட் வீடியோவும் நான் அடுத்து கொடுக்குறேன். அடுத்து வந்து தோட்டத்தில் வந்து அவரைக்காய். அவரைக்காயில் வந்து நான் 4 விதமான அவரைக்காய் வந்து வச்சுருந்தேன். ஒன்று வந்து சாதாரணமாக வளரக்கூடிய செடி அவரை, அதாவது இந்த வெள்ளை கலரில் பூ பூத்து கொத்து கொத்தா செடியிலே காய்க்கக்கூடிய செடி அவரை வந்து ஒரு வெரைட்டியாக நான் வீட்டில் வச்சுருந்தேன். செடி அவரையில் உள்ள பெனிஃபிட் என்னென்னா, டக்குன்னு கொத்தா பறித்து டக்குன்னு அன்னைக்குள்ள சமையலுக்கு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வச்சுருந்தது வந்து சீனி அவரைக்காய். சீனி அவரைக்காய் வந்து வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட். ஸோ கண்டிப்பாக அதில் உள்ள செடி வந்து எப்போவுமே எங்கள் வீட்டில் எல்லா சீசன்லேயுமே நாங்கள் வச்சுருப்போம். ஸோ அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப ஃபேவரட் அப்படிங்கிறதுனால சீனி அவரைக்காய் செடியை வந்து கண்டிப்பாக நான் வச்சுருப்பேன். இன்னொன்று டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி நான் வந்து ட்ரை பண்ணது வந்து சிவப்பு அவரைக்காய் தான். ஸோ இந்த சீட்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து வளர்த்து அதை காயாக்கி பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஸோ ரொம்ப எக்ஸைட் ஆகியிருக்கேன் சிவப்பு அவரைக்காய் எப்படி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு.
அடுத்தது வந்து எல்லாருக்குமே பிடிச்ச பூக்கள் தான், அதாவது ரோஸ் செடி வச்சுருக்கேன். நான் ரோஸ்லாம் ரொம்ப விருப்பப்பட்டது கிடையாது, ஆனால் இப்போ மாடித்தோட்டம் ஆரம்பித்து அதில் வந்து பூக்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுலேருந்து எங்கெங்கெல்லாம் ரோஸ் குச்சி கிடைக்குதோ, எங்கெங்கெல்லாம் ஹைபிஸ்கஸ் குச்சி கிடைக்குதோ அதெல்லாமே வச்சு வச்சு ஸோ அதிலிருந்து பூக்கள் வந்து பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஸ்பெஷல் ஹைபிஸ்கஸ் வந்து பர்கண்டி கலர் ஹைபிஸ்கஸ்ன்னு சொல்லுவாங்க, பிக்சர் மேலே போடுறே பாருங்கள், செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. காலையில் வந்து அழகாக விரிஞ்சிருக்கும், பூ வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்னதாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது போக நான் வந்து நர்சரியிலேருந்து ஒரு பேபி பிங்க் ஹைபிஸ்கஸ் வாங்கியிருந்தேன், அது வந்து வரும்போது ஒரு அஞ்சு இலை தான் இருந்தது. தளிர் விட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா உரம் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி அழகாக பச்சை பசேல்னு இருக்குது. இந்த செடி வந்து ஒப்பன்ஷியா மொனக்கேந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து நான் ஒரு ஸ்டெம்மாக தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த ஸ்டெம்மை வந்து உள்ளே வச்சோன்னா அழகாக நல்லா வால்யூமோடு இது வந்து வளர ஆரம்பிச்சிட்டு, ஸோ இதை வந்து ஸ்டெம்மாக வச்சு வளரும் அப்படிங்கிறதுனால நானும் ப்ரொபகேட் பண்ணுறதுக்காக இன்னொரு குட்டி பாட்டில் வந்து அதை வந்து ப்ரொபகேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே குட்டி குட்டியாக இப்போ தளித்து வந்தது, அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரொபகேட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிளான்ட்டும் கூட. சின்ன நெல்லிக்காய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சின்ன நெல்லிக்காய் வந்து வளர்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அம்மா வந்து எனக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் மரம் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து மாடி தோட்டத்தில் நல்லா ஹெல்த்தியாக வளர்த்ததுக்கு அப்புறமாட்டு மண்ணில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருந்தேன். வாங்கும்போது இப்படி நாலு இலை மட்டும்தான் இருந்தது. இந்த சம்மர் சீசனில் இது வளருமா வளராதா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கும்போது செம்ம புஷியாக செம்ம க்ரீனியாக ரொம்ப அழகாகவே வளர்ந்து நின்னுது. இதை ஒரு குட்டி க்ரோ பேக்கில் தான் வச்சுருந்தேன். இன்னும் இது நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமாட்டு தான் இதை தரையில் மாற்றணும். ஸோ இதுவும் ஒரு ஃபேவரட் பிளான்ட். நம்மளோட டெய்லி யூஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான் புதினா. ஆனால் புதினாவே வளர்க்குறதுக்கு சிலர் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஸோ அதை எப்படி வளர்க்கணும், வளர்த்து இந்த அளவுக்கு பச்சை பசையெல்லாம் நல்லா புஷியாக வளர்க்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணக்கூடிய அந்த புதினாவோட தண்டு வந்து இந்த அளவுக்காவது வந்து அடர்த்தியாக இருக்கணும், இந்த அளவுக்காவது வந்து வண்ணம் இருக்கணும். அப்புறம் அந்த ஒரு கணுவாவது நீங்கள் என்ன செய்யணும்னா விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மண்ணுக்குள்ளே வைக்கணும். இப்போ இந்த கணுவிலேருந்து தான் என்ன செய்யும் அப்படின்னா வந்து வேர்கள் வந்து உருவாகும். இந்த கணு இதிலேருந்து தான் வேர்கள் உருவாகும். ஸோ இது அளவுக்கு என்ன செய்யணும்னா மண்ணுக்குள்ளே போகணும். புதினாவோடைய தண்டோட திக்னஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஒரு கணுவாவது உள்ளே போயிருக்கணும். என்கிட்ட இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த அன்யூஷுவல் கலெக்ஷன் அப்படின்னா வந்து இது வந்து தாமரை தான். ஸோ இது வந்து நான் வந்து விதையிலிருந்து வாங்கி வளர்த்தது தான். ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. அந்த விதைக்குள்ள பிக்சரும் மேலே போடுறேன். அதிலிருந்து தான் இந்த அளவுக்கு பெருசாக அழகாக வளர்ந்து நிற்குது. ஸோ இது இன்னும் பூ பூக்க ஆரம்பிக்கலை, இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் தான் இதில் வந்து பூ பூக்கும். அப்போ கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் வளர்க்கக்கூடிய தொட்டியில் வந்து இந்த மாதிரி குட்டியாக மீன்கள் போட்டோம் அப்படின்னா வந்து கொசு வந்து முட்டை போடுறதோ இல்லை அந்த புழுக்கள் வர்றதை வந்து அதை அவாய்ட் பண்ணும். இந்த பைனாப்பிள் செடி வந்து வீட்டில் வாங்கின பைனாப்பிளில் அந்த வேஸ்ட்டு அந்த தலை இருக்கும்ல அதை வச்சு வளர்ந்தது. வளருமான்னு ஃபஸ்ட்டு ஒரு சந்தேகமாக தான் இருந்தது. ஆனால் நான் வந்து தண்ணிக்குள்ளே வந்து வச்சு அதோடைய வேர் வந்ததுக்கப்புறம் அதை உள்ளே வச்சேன். ஸோ அந்த பிக்சரை மேலே இதில் அட்டாச் பண்ணுறே பாருங்கள் எவ்வளோ நீளமாக அது வளர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதை மண்ணில் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நல்லா கடகடகடகடன்னு வளர ஆரம்பிச்சிட்டு இது இன்னும் கொஞ்ச நாளில் வந்து காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும். பொதுவாக பைனாப்பிள் காய் கொடுக்கறதுக்கு ஒரு வருஷம் வரைக்கும் ஆகும். மாடி தோட்டத்தில் வந்து நிழலாக இருக்கக்கூடிய ஒரு இடத்த வந்து நான் வந்து ப்ரொபகேஷன் பிளேஸாக வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து வெட்டிட்டு வந்த குச்சி அதுக்கப்புறம் விதைகள் முளைச்சி வர்ற வரைக்கும் ரொம்ப வெயிலில் வைக்காமல் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தனியாக வந்து நான் ஒரு பிளேஸ் வந்து வச்சுருப்பேன். ரொம்ப வந்து வெயில் படாது, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கார்னரில் இந்த சைடு பார்த்தா வெயில் வரும், அந்த சைடில் வந்து வெயில் இருக்காது. இந்த ஹைபிஸ்கஸ் எல்லாமே ஸ்டிக்ஸாக தான் எனக்கு கிடச்சிது. இந்த ஸ்டிக்ஸில் எல்லாமே மல்டி லேயர்ட் மல்டி கலர்டான ஹைபிஸ்கஸ் ஸ்டிக்ஸ் இது எல்லாத்தையுமே ப்ரொபகேட் பண்ணி ஃபுல்லாக ஒரு பெரிய பிளான்ட்டாக மாற்றுறதுக்கு வந்து இப்போ ப்ரொபகேட் பண்ணணும். அதனால அது வரைக்கும் வந்து வெயிலில் வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக இதை வந்து வச்சுருக்கேன். அரளி செடியோட கம்புகளை வந்து வச்சாவுமே அது வந்து அழகாக தளிர்த்து வருது. ஸோ அந்த தளிர் வரக்கூடியது விதை போட்டு வரக்கூடியது எல்லாம் இந்த சைடு. ஸோ சீட்ரேயில் வந்து